பாடி நான் பார்த்துக்கிறேன். சரி சார், தேங்க்ஸ் சார். மேடம் மேடம், எக்ஸாம் எழுதல மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி மேடம், இப்போ முடியாது, மணி ஆயிடுச்சுங்க. என்னம்மா, என்ன வேணும் சார்? எக்ஸாம் எழுதணும் சார். எக்ஸாமா? டைம் ஆயிடுச்சு சார். ப்ளீஸ் சார். நோ 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 சார், ஏஜ் பார் ஆயிடுச்சு சார், கடைசி எக்ஸாம் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எக்ஸாம் எப்பமோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். சார் சார், எங்கள் ஊரில் ஒரு டெத்து சார், நான் தான் சார் இப்போ சடங்கு செய்யணும். சுடுகாட்டில் போய் சடங்கு செய்ய கையோட அப்படியே ஒடியாரு சார். ப்ளீஸ் பாருங்க, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இங்கே ஏற்றுக்க முடியாது. ப்ளீஸ், டைம் ஆச்சு, கிளம்புங்க. ப்ளீஸ் போங்க சார், போங்க. பெரிய மகாராசா பரம்பரை தொழில், ஊருக்காரனுக்கு கையை கட்டி வாயை பத்தி நிக்கிறதுக்கு பேர் ஒரு தொழில், அதுக்கு ஒரு சாதி. உன்னை எப்படி மாத்த போறேன்? ஏழை கவர்மெண்ட் வேலைனா மட்டும் கையை கட்டி நிற்காண்டம்மா, பொசுக்குன்னு கோவப்படுற நல்ல வம்பு படம் எடுத்தானக்கா. உங்கள் ஒப்பனும் இந்த தொழிலையும் செஞ்சார், ஒரு நாளும் கோவப்பட்டு வரல. ஆனால் நீ ஒரு நாள் கூட கோவப்படாமல் வந்ததே இல்லை. வேலையும் கூலியும் வைத்த கழுவு தான் டே. இன்னைக்கு செத்தாரே மாரிமுத்தையா, அவர் ஒரு காலத்தில் பெரிய மிராஸ்தாரு. ஆனால் இன்னைக்கு நீ தொட்டு தானே அந்த பொணம் குழிக்குள்ளே போச்சு, அதை நினச்சி பெருமைப்படு. பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டுக்கு நிக்க. இதெல்லாம் நீ பேசலாமா, உனக்குள்ள இருக்க அடிமத்தனை பேச சொல்லுது. இந்தாங்க தண்ணி போ. இதுக்கு ஒண்ணு குறைச்சல. ஏங்க அத்தவங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க, எதுக்கு பொசுக்கு பொசுன்னு கோவப்படுறீங்க? ஏன சவாரிக்கு எறும்பு ஆசைப்பட்ட கதையால இருக்கு, தலையெழுத்த மாத்தவா முடியும்? எலூசு கழுத, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. இருக்கிற தொழில விட்டுட்டு இல்லாத வேலையை நினைச்சு கவலைப்படாதன்னு கழுத சொல்லுது. அந்த தொழில பத்தி உனக்கு என்ன டீ தெரியும்? ஏன் தெரியாது, எங்க அப்பா உன் ஒரு கைதி வச்சு தொழில் செஞ்சவர் தான். 100 இல்ல, 101. அது கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்ப 102. கழுதே மல்ல கழுத. அத்தா அத்தா, வெள்ளையமா வந்திருக்கேன். என்னட்டி சீக்கிரமா வந்துட்ட, காலேஜ் லீவ் ஆக்கி பஸ் பிரேக் டவுன். என்ன டவுன்? டவுன் இல்ல, வில்லேஜ் இல்ல, பிரேக் டவுன். என்ன கேட்டீன்னு இப்படி கோவச்சிட்டு போறா? என்னவாமா என்ன தெரியலையே? என்னன்னு கேளு. தெரியலன்னா ஏதோ அழுதுட்டு போறாள. வள்ளி, என்னாச்சு வள்ளி, எதுக்கு அழுதுட்டு வர்ற? நம்ம என்ன குறைஞ்ச சாதியானே? ஏன், யார் என்ன சொன்னா? சொல்லலே ஆண்டி, ஐயா தான் சின்ன சாமி தங்கச்சி தானே? கழுதம் வைக்கிற அளவுக்கு கார்ல போய் எழுதுறமா? டோராட அடட்டே. நீ சின்னசாமி தங்கச்சி தானே, கழுதம் வைக்கிற உனக்கு எல்லாம் காரு கேக்குதான்னு கார்ல தமிழ் போயிட்டார். ஐயாவுக்கு என்ன அவசரமா, அதுக்காக எவ்வளவு அறுத்துட்டு உட்கார்வளா? ஏமா சும்மா வருமா? சரி விடு, நம்ம பாக்குற தொழில் அப்படி, இங்க பாக்குற தொழில வச்சுதான் மனுஷங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. நீ மட்டும் படிச்சு டாக்டர் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன், எல்லாமே சரியாயிரும்.
அப்புறம் இந்த ஊர்ல எல்லாரும் ஏன் அந்த ஆள் கூட உன்னை டாக்டர்மா டாக்டர்மா தான் கூப்பிடுவார். அது வரைக்கும் இப்படியே துவைச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வாழ்க்கை அப்படியே போயிருமா? ஏன் அவங்க அழுக்க துணியை புதுசு மாதிரி வெளுத்து கொடுக்குறமே, அதுக்குதான் இந்த பேச்சு பேசுறாவளோ. இதனாலதான் அவன் படிச்சு முடிச்சுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிடறானு, நாம தான் இங்கே கிடந்து இந்த தொழில கட்டி அழுதுகிட்டு இருக்கோம்.